அன்புக்குரியவர்களே, கடவுளின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி லேவியராகமும் 26:6. லேவியர் 26:6. நாட்டிற்கு அமைதி அருள்வேன், அச்சுறுத்துவாரின்றி படுத்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, அமைதி நமது மனத்திற்கு தூய்மையையும் அடக்கத்தையும் தருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் அமைதியாக வாழ்ந்து காட்டினார். இக்கட்டான சூழலில் கூட அமைதியுடன் இருந்தே வெற்றி கண்டார். இன்று மனிதர்களாகிய நாம் அமைதியை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறோம். நாம் அமைதியாக இருப்பதன் மூலம் கடவுளை பார்க்கிறோம். கடவுளை மனத்தின் உள்ளே பார்ப்பதன் மூலம் அமைதிப்படுகிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் முதலில் அதனை கடவுளின் திருப்பெயரால் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். பிறகு இறைவேண்டலில் கடவுளிடம் முறையிட வேண்டும். கடவுளே அமைதியின் நீரூற்று, கடவுளே நிம்மதியான உறக்கத்தை கொடுப்பவர். நமது அமைதியின் நிழலும் கடவுளே, நமது அமைதியின் புகலிடமும் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நாட்டிற்கு அமைதியை கொடுத்து நமக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் வழியில் அமைதியை பெறுவோம். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, இந்த நாடு இக்கட்டான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறது. உலக மக்கள் அனைவரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அமைதியை தொலைத்துவிட்டு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எந்த சூழலாக இருந்தாலும் உம்முடைய கட்டுக்குள் அதை கொண்டு வந்து எங்களுக்கு அமைதியை கொடுக்க வேண்டுமாய் உம்மிடம் மன்றாடுகிறோம். அமைதியின் நிழலினாலே நாங்கள் தங்கி இளைப்பாறுகிறவர்களாக உம்முடைய அமைதியை கொடுத்து உம்முடைய நிம்மதியை கொடுத்து எங்களை நீர் தேற்ற வேண்டுமாய் அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அன்பு நிறைந்த இறைவா, ஆமீன்.